உதிரி உதிரியான ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி சேமியா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி சேமியா வந்து 2 பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது கூட கொஞ்சோண்டு சால்ட்டு நம்ம போட்டுடணும். சால்ட்டு போட்டு அப்படி கலக்கி விட்டுடலாம், ஊறட்டும். கரெக்டாக 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினோடனே தண்ணியை வடிகட்டிடணும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம். வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டைக்கோஸு, கேரட் வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான் ராகி சேமியா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை வந்து நல்லா நம்ம வடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ குக்கரில் என்ன பண்ணணும், குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை நம்ம வச்சு நம்ம குக்கரில் வந்து 1-5 மினிட்ஸ் ஹையில் வச்சு விட்டுடலாம். வச்சுட்டோம்னா அது வெந்துடும். தண்ணியை வந்து நல்லா வடிச்சிடணும். 1 நிமிஷம் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் நம்ம வந்து தண்ணி வந்து இதில் ஊற வைக்கணும். நிறைய நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சுட்டு நல்லா வடித்து எடுத்துடணும். இந்த மாதிரி குக்கரில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பாத்திரத்தை அப்படி வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். விசில்லாம் போட வேண்டாம், ஆவி வந்தால் போதும். இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். நல்ல ராகி சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக வந்து 5 மினிட்ஸ் தான் நம்ம விடணும் ஹையில் வச்சு, அதிக நேரம் நம்ம விடக்கூடாது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். நம்ம உப்பு செய்கிற மாதிரியே தான். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரியுது. பொரிஞ்சவுடனே வெங்காயம் கருவேப்பிலையும் நம்ம போட்டுடலாம். அடுத்தது பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாயையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பீன்ஸு, எட்டி வச்ச காய்கறிலாம் ஒவ்வொன்றா நம்ம போட்டுடலாம். பீன்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் கேரட் போட்டுடலாம். இது குழந்தைங்களுக்கு விருப்பமாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ஹெல்த்தி. அது காலையில் டிஃபனாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த ராகி சேமியா. அடுத்தது நம்ம வந்து கேபேஜ், முட்டைக்கோஸ் போட்டு விட்டுலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டு வேகட்டும். அப்படியே வேக விடலாம், அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ராகி சேமியாவை நம்ம நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சு இப்படி உதிரி உதிரியாக இப்படி எடுத்து வச்சிடணும். நம்ம ஆற வச்சுட்டா தான் நமக்கு செய்யும் போது நல்லாயிருக்கும். வெஜிடபிள் வேகும் போது சால்ட்டெல்லாம் தேவையான்னா நம்ம போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் வேகட்டும். வெந்தவுடனே நம்ம சேமியா போட்டு இறக்க வேண்டியதுதான். லெமன் ஜூஸ் வேற ஊற்ற வேண்டியது இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ராகி சேமியா வந்து போட்டுடலாம். போட்டு அப்படியே கிளறி விட்டுடலாம். கிளறி விடும்போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாம் வெந்தனால நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 2 பாக்கெட் ராகி சேமியா போட்டிருக்கேன், 200 கிராமு. மொத்தம் வந்து 400 கிராமு.
வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது ஈவினிங் டிஃபன் மினி டிஃபன் மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.